உன் பெயர்? விக்ரமன் என்பாரம்மா. பெரியம்மா என்று சொல். நான் பெரியம்மா இல்லையா? இல்லையா பெரியம்மா? இத்தனை லட்சணமாக இருப்பவனால்தான் அத்தனை ஆசையோடு தங்கை வளர்த்து வருகிறார். அம்மா, மகாராஜா, இவர்கள் எல்லோரும் க்ஷேமமா? அவர்களுக்கு என்ன குறை பெரியம்மா? அதோ பூஜை முடிந்தது, ஆரத்தி எடுப்போம். இவனுக்கு ஸ்நானம் செய்வீங்கள். இந்த ராட்சச நடை என்னால் ஆகாது. மனிதர்களா மரக்குதிரைகளா? கொஞ்சம் கஷ்டப்படாவிட்டால் பெண் எங்கே வருவாள்? அந்த பெண் வருதோ சாகுறதோ, முதலில் என் சாவு வந்தது. கொஞ்சம் பொறுமை வேணும். பிராணன் போயினும் காரியம் சாதிக்கணும். சத்தியம் சத்தியம் பிரதாப்பா. செத்தோம் செத்தோம். என்ன இந்த அபசகன பேச்சு? பூனையை மடியில் கட்டி கொண்டது போல் இவனை சேர்த்து கொண்ட போதே அபசகனம் ஆரம்பமாயிற்று. எழுந்துடா, போவோம். இதெல்லாம் உனதே குழந்தாய். உன் இஷ்டம் போல இரு. சுயேச்சையாக தெரியலாம். உனக்கு ஏதாவது வேணுமானால் மனதில் நினைத்துக் கொண்டு இந்த மணியை அடி. அதை அவ்வாறு தந்தாய். இங்கே 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 ஒரு தரம் அழுத்தி மூடியை திறக்க வேணும். மனிதர் கண்கள் போல இருக்கு. ஆமாம் குழந்தாய், இவை என் மகாராஜாவின் முதல் பாரியருடையவை. அவள் ராத்திரியில் ராட்சசியாக மாறி குதிரைகளை யானைகளை விழுங்குகிறாளாம். அந்த சங்கதி தெரிந்து அவளை கொண்டனர். அந்த கண்களே இவை. ஆனால் இந்த கண்களை ஏன் வைத்திருக்கே பெரியம்மா? சும்மா அடையாளமாக வைத்திருக்கும்படி உன் அம்மா அனுப்பியிருக்கிறாள். அவ்வளவுதானா? இக்கண்களை மறுபடி ஒட்ட வழி உண்டோ இல்லையோ நினைத்தேன். எவரித்தாயா குழந்தாய், அந்த பெரிய இலை செடி இந்த கண்களை உரிய இடத்தில் வைத்து அவற்றின் மேல் இந்த வேரால் தேய்த்தால் மறுபடி கண்கள் வரும். ஆனால் அந்த ராட்சி செத்தாள் அல்லவா? போகட்டும் அந்த பேச்சின். கொஞ்சம் விசிராந்து செய்து கொள் குழந்தாய். அதுவரை போயிருப்பானா? வழியிலேயே செத்திருப்பான். வழியில் இருந்திருக்க மாட்டானடி, அங்கே போயிருப்பான். உடனே அக்காவுக்கு பலகாரம் ஆயிருப்பான். ஆஹா, அதற்கு சந்தேகமா? அக்காவுக்கு மனித மாம்சம் கிடைத்தால் மற்ற எதுவும் தேவையில்லை. உன்னை போலா மனிதன் என்றால் நாட்டம் என்கிறாய். பார்த்தாயா,
நம் மீது வந்த பகையை எவ்வாறு தீர்த்து கொண்டோம்? இந்த மாத்திரம் அதற்கு கீழ் மேலும் விழுந்தாய். அவன் எது செய்வான் என்று? என்ன நினைத்தாய் என் யுக்தி? ஐயோ அப்பா, அம்மா, ஐயோ அம்மா. கொஞ்சமும் குறையவில்லையா சுந்தரி? மகாராஜா, மறுபடி பிழையேன். அந்த ஜோசியன் சொன்ன வார்த்தை நிஜமாகுமோ என்னவோ அம்மா. அவ்வாறு சொல்லாதே சுந்தரி, விக்ரமன் துரிதமாக ஔஷதம் கொணர்வான். என்னவோ மகாராஜா, நமக்குள்ள பாதை அவனுக்கு இருக்குமா? கீழ் குதிரை இருக்கிறது என்று தேச தேசங்கள் தெரிவதற்கு சந்து கிடைத்ததே என்று எந்த திக்குக்கு போவானோ, என்னால் வருவானோ, அவனுக்கு என்ன? அச்சிறுவன் அத்தகையோன் அல்ல. உங்களுக்கு யாரும் அத்தகையோர் அல்ல. குழந்தாய் வருகிறேன் பெரியம்மா. எங்கே போனாய் குழந்தாய்? ஏதும் நேரம் போகாதிருந்ததால் அவ்வாறே தேவாலயம் சென்று விந்தை விசேஷம் பார்க்கிறேன் பெரியம்மா. நல்ல வேலை செய்தாய். ஆனால் அந்த கிழக்கு திக்கு புலத்வாரம் தாண்டி மாத்திரம் போகாதே. அது வெகு பிரமாதமான ஸ்தலம். அவ்வாறே பெரியம்மா. அதிகம் அலைந்திருக்கிறாய், நன்றாக விசிராந்தி செய்து கொள். பெரியம்மா எங்கே? உன்னைத்தான் பேசா என்ன? அந்த கிழக்கு திக்கு புலத்துவாரம் தாண்டி மாத்திரம் போகாதே. அது வெகு பிரமாதமான ஸ்தலம். மனிதனா ராட்சசனா? ஏன், எவ்வாறு காணப்படுகிறேன்? மனிதனாகவே. மற்ற நீயோ? நான் மனுஷிதான், அங்கராஜகுமாரி. ஆனால் இங்கே வந்தாய்? என்னை சின்னப்பவே எடுத்து வந்து இங்கே வளர்த்து வருகிறாள் இந்த ராட்சசி. ராட்சசியா? ராட்சசி இறந்து தெரியாதோ எப்படி வந்தார்? தெரிந்து நீ எனக்கு நலம் செய்தாய். உன் நலம் நீ கோரினால் தட்சணம் ஓடிப்போ. வந்தாலானால் உன்னை விழுங்கி விடுவார். உன்னை விழுங்கவில்லையே. அது என் துரதிஷ்டம். என்னை வளர்த்து வருகிறாள். வளர்த்து வந்தால் நல்லதுதானே. துரதிஷ்டம் என்கிறாய் இதற்கு? தந்தையா தாயா, துணையா நிழலா, எதற்கு வளர்த்து வருகிறாளோ? எப்போ அப்படிங்கிறமோ. விஷனியாதே, பார். வழியிருந்து இங்கிருந்து தப்பி போவது உனக்கு இஷ்டமா? அம்மா,
எப்படி தப்பிப்பது சொல். ஒரு உபாயம் இருக்கிறது, நீயும் சகாயம் செய்தால் தப்பிப்பது எளிதாக நிறைவேறும். எது அந்த உபாயம்? எதற்கம்மா அழுகிறாய்? என்ன வாயிற்று சொல்லு. சொல்லம்மா. சொல்ல மாட்டாய்? அம்மா, எனக்கு தாயானாலும் தந்தையானாலும் துணையானாலும் இல்ல. சரிதான் தாய, எங்கெங்கோ சஞ்சாரத்துக்கு செல்கிறாய், எத்தனை நேரத்திற்கும் வரமாட்டாய். உனக்கு எங்காவது பிராணாபயம் ஏற்பட்டால் இனி எனக்கு கதியை சொல்லு. இந்த இடத்தில் திக்குமுக்கு இல்லாமல் நலிந்து அழிந்து போவதே அல்லவா அம்மா? அடி பைத்தியமே, இதற்காகவா அழுகிறாய்? எனக்கு பிராணாபாயம் அவ்வளவு சுலபமாக நேராது. நேராது? நேராது. அது என் ஜீவித ரகசியம். ரகசியத்தை பார்க்கவில்லை. இல்லை அம்மா, இங்கிருந்து தூர கிழக்கில் 3 சமுதிரங்கள் தாண்டினால் ஒரு பெரிய மருத மரம் இருக்கிறது. அதன் குண்டுக்குள்ள ஒரு பரணி இருக்கிறது. அதில் 2 புழுக்கள் உள்ளன. அதில் பெரியது என்னுடைய பிராணம், 2வது என் தங்கையினுடையது. 2 புழுக்களும் உள்ள காலம் ஒருவித பயமும் இல்லை. அவை யார் கையிலாவது கிடைத்தாலோ? கிடையாது. அதில் சுற்றிலும் ராட்சசிகள் காவல் இருக்கிறார்கள். விஷத்தை கக்கும் நாகப்பாம்புகள் சுற்றிலும் உள்ளன. உனக்கு அந்த பயமே அவசியம் இல்லை. போகட்டும் அம்மா, அதே வேண்டியது. எங்க ஒரு நகை. என்ன ஆனந்தம் வாயதுவே,
அந்த சிறுவனே கூட எவராது உண்டா? எவரையும் காணோம். ஒருவனே ஏறினான் குதிரை, புறப்பட்டது குதிரை, வாயுவேகமாக போகிறது. ஒரு சமுத்திரம், குன்றுகள், அரண்யங்கள், மற்றொரு சமுத்திரம், காடுகள், மறுபடி குன்றுகள், மற்றொரு சமுத்திரம், மற்றொரு காடு, ஒரு பெரிய மருதமரம், குதிரை இறங்கிற்று. அம்மருதமரத்தில் ஒரு பெரிய சந்து, அதன் பக்கம் ஒரு பெரிய பெரிய பிரம்மராட்சசி. அப்பா, பிரம்மராட்சசியா? வசுதேவா, இனி பாராதே, இனி பாராதே வசுதேவா.
சொல்லு, கொன்று விடுவேன், சொல்லு, கொன்று விடுவேன். எவனம் அவன்? எவரையும் பார்க்கவில்லை, சொல்லு, எவரிடம் சொல்லவில்லை, சொல்லு. என்ன சொல்லுதம்மா? நான் சொல்லிய ரகசியம் யாரோ சொல்லிடம்மா? வேண்டாமடி, சொல்லு, நிஜம் சொல்லு, கொன்று விடுவேன். சொல்லு. அஹா, என்னை மோசம் செய்கிறாயா? சீக்கிரம் சொல்லு. கொஞ்சம் விடுகிறேன், விழுங்கி விடுகிறேன். என்ன பெரியமா அது? ஐயோ ஐயோ, வேண்டாம், உனக்கு எது வேண்டுமானால் தருகிறேன், நசுக்கி விடாதே. தள்ளி அரசி ஆட்டங்கிட்டு நன்கு ஆடுகிறாய் அம்மா சதுரங்கம். இது என்ன சதுரங்கடி? என் சதுரங்கம் சுந்தரி, மறுபடியும் வழி வந்து விட்டதா? நிஜம் மகாராஜா, பிராணி நிஜமா போது போல் இருக்கிறதே. அம்மா, ஐயோ மகாராஜா, மகாராஜா, சுந்தரி சேவா, இந்த பக்கமே வருகிறார்கள் அல்லவா? சரியா நம்ம தலைமையில விடுறா போல வராங்க. அது பார்த்தா ஏன் யோசனை? எத்தனை அழகாய் சரியாயிற்று. அவர்கள் வரும் நேரம் நாம் சித்தமாகவே இருக்கிறோம். இருக்கிறது சரி, அவன் இங்கேயே இறங்கி பெண்ணை நமக்கு கொடுக்கிறான் என்று நம்புவது எப்படி? அவன் இறங்காத பெண்ணை கொடாமல் போக வழி ஏது? ராஜயோகம் உண்டு என்று ஜோசியம் சொல்லுகிறதே. என்ன ராஜயோகமோ, என் கர்மயோகம் இப்படி அழுகிறது. உன்னது நீ பேசினா பயனடா? என்னதையும் கொஞ்சம் பேச. வெகு தூரம் வந்தோம், அசதியாக இருக்கிறது. கீழே இறங்கி கொஞ்சம் விசிரம் செய்து போவோம். அவ்வாறே சுகுணா, முன்னெங்காவது ஜலம் இருக்கும் இடம் பார்த்து இறங்குவோம். Hey.
என்னை காத்து திரையதில் மேகும் இருளினில் நிலவில் ஒளியில் பூவின் வாசனை காத்து திரையதில் மேகும் இருளினில் நிலவில் ஒளியில் கண் பொத்தியாடும் இது ஆகிடுமா கனவாகிடுமா ஆகிடுமா கனவாகிடுமா. விக்ரமா, இவ்வெண்ணிலாவில் நாம் இவ்வாறு இருப்பது கண்டால் யாராவது என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? பாரிய பத்தா என்ன நினைப்பார்கள்? ஏன், நாம் அப்படி இல்லையா என்ன? தாகமா இருக்கிறது. இங்கேயே ஒரு குளம் தென்பட்டது, சென்று வருகிறேன். விக்ரமன் தானா? யார், மகாசில்பி அல்லவா? ஐயா நமஸ்காரம். இது நமஸ்காரத்திற்கு சமயம் அல்ல. என்ன விசேஷம்? கீழ் குதிரையை தந்தபோது எனக்கு பிரதிபுகாரம் குறித்து பிரஸ்தாபித்தாய், ஞாபகம் இருக்கிறதா? ஓ, இருக்கே. அப்பிரதிபுகாரத்திற்கு சமயம் வந்திருக்கிறது. வெகு சந்தோஷம். என்ன செய்யும்படி ஆணை? தப்பாது செய்வாய் அல்லவா? அது என்னை கேட்க தேவையா மகாசில்பி? ஆனால் கே, நீ ஒற்றுமாஞ்செடி குன்றிலிருந்து கொணர்ந்த பெண்ணை எனக்கு கொடுத்து விடு. எதற்கு? எனக்கு தேவை. அப்பெண்ணுக்காகவே இத்தனை சிரமப்பட்டேன். எனக்கு வாக்தானம் செய்த பிரதிபகாரம் இதே. அப்பெண் என் பாரியை. பாரியை தானம் செய்வோர் எவராது இருக்கிறார்களா? எப்படியும் சரி, அப்பெண் எனக்கு தேவை. நான் செய்த நன்மையை ஆலோசித்துக்கொள். சமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தாராய்? இயலாது. இயலாது? வேண்டியிருந்தால் பிராணனையாவது தருவேன், ஆனால் அப்பெண்ணை மாத்திரம் கொடேன். கண்ணு, விக்ரமா! என்னம்மா? கையினை கூப்பவே கருணையே செய்து வாழ்வன், கையினை கூப்பவே கருணையே செய்து.
கண்ணக்கோல் போட இடங்கள் காட்டலாம். முதலில் உங்கள் பலாபங்கள் சொல்லலாம். எம்மை இன்னும் அநேக உதவும் உபயோகித்துக் கொள்ளலாம். அஞ்சனம் போட்டு எது எங்க இருக்கிறதோ சொல்லுவோம். எங்களை உபயோகித்துக் கொள்ளுங்கள். நம் கூட குடித்தனர், நம்மள் ஒன்றாயினர், இருக்கட்டும்டா பார்ப்போம். ஏ ஜோசியனே, பெட்டியில் என்ன சொல்லு? அப்பெட்டி மறக்கவில்லையே. எந்த பெட்டி? எவன்டா நீ? விக்ரமன் எங்கே? இரு. விக்ரமன் சொர்க்க சுகத்தை அனுபவிக்கிறான். வேண்டாம், புதைத்து விடுவேன். ஐயோ வேண்டாம், அப்படி செய்யாத. உன்னை விடுவேனா? இறக்குகிறேன், குதிரை இறக்குகிறேன், குதிரை இறக்குகிறேன்.
துரோகி. எங்கே ஓடுகிறாய்? நில்லுங்க, உன்னை விட்டு விடுவேனா? துரோகி, பாவி. என் குழந்தைக்கு ஏதோ பிரமாதம் நடந்திருக்கிறது. பீடை கனவுகள் அப்படித்தான். கனவுகள் நிஜமாகுமா? எப்பவும் அக்குமாரனோட தியானத்தில் படுக்கிறாய், அதனால் அந்த கனவு. நம்ம விக்ரமனுக்கு எந்த பயமும் இல்லை அம்மா. விசனியாதே, சும்மா இரு. இத்தனை நாள் பேசாதில்லையா தாயே? ராத்திரி கனவில் கண்டதற்கு பிறகு என் இதயம் நீராகி போகிறது அம்மா. ஐயோ, என் கண்ணன் மகா ஆபத்தில் இருக்கிறான். நீ அழுவதை பார்க்க இயலாது இருக்கிறோம். இதற்கு நாம் என்ன செய்யணும் சொல்லு. அல்ல, என் கண்ணன் மகா ஆபத்தில் இருக்கிறான், தட்சணம் அவன் அருகில் இருக்க வேண்டும். தாய்கள் இல்லை, உங்களை வேண்டிக் கொள்கிறேன், என்னை இதுவரை காத்தீர்கள், உபகாரம் ஒன்றே செய்யுங்கள் அம்மா. ருத்ரண்ணா, என்னை மெதுவாக நகரத்திற்கு அழைத்து போகாயா? அவ்வாறே அழைத்துச் செல்கிறேன். முதலில் நான் சென்று பார்த்து அதன் பின் உன்னை அழைத்துப் போகிறேன். விசனியாதே, உன் தயை. கண்ணில்லாதவள் நான் என்ன செய்ய முடியும்? நீ அதிர்ஷ்டவந்தன். அக்கத்தி அங்கனமே இருந்ததால் எனக்கு தெரிந்த ஒரு வைத்தியம் பலித்தது. நீ பிழைத்தாய், போய் வா. இது கோராரண்யம், உனக்கு எவரோ சத்துருக்கள் இருக்கிறார்கள். சுவாமி, சுவாமி, இதை பார்த்தீரா? குதிரை எத்தனை பெரியது! எவரது? எங்கனம் வந்தது? சுவாமி, இங்க எவனோ நித்திரை போகிறா. அவர்தாகவே இருக்கலாம். ஏய், எவனையா இன்னும் நித்திர போகிறாய்? எழு, எழு. ஏய், உன்னத்தான் சுவாமி. நித்திர இல்ல, பெரிய நித்திர. கத்தி குத்தி ஏற்பட்டிருக்கிறது. இங்கு சாக நேர்ந்து கொண்டிருக்கலான் எவனோ. யார் கொண்டிருப்பார்கள்? விசித்திரமா இருக்க. எவர் உள்ள? கதவு திறவங்கள். திறக்கல்ல. அர்ச்சகர்கள் வரும் வேலையாயிற்று. மகாசக்தி, மகாகாளி, பரமேஸ்வரி, மகேஸ்வரி, ராமகரி, சம்புராணி, காட்சாயி, ரயாணி, அம்பா. ஐயா, நான் சக்தியும் இல்லை, கௌரியும் உம்மை போன்ற மனுஷிதான். மனுஷியா? இங்கு எப்படி வந்தாய்? இந்த மனிதன் எவர்? இவனை கொண்டதவர்? ஆ, செத்தானா? அவனை கொன்றது நானே. நீயா கொன்றாய்? அம்மாடியோ, அழகாயும் நன்றாயும் இருந்தார் என்னவோ என்று நினைத்தேன். மனிதனை கொல்வதா? மனிதனை கொல்வதென்றால் இந்த ராஜ்யத்தில் பெரிய குற்றம், தெரியுமா? எப்படி ஆயினும் சரியே, அவனை கொன்றது நானே. ஆனால் உன்னை எங்கள் மகாராஜாவிடம் அழைத்து போக வேண்டியிருக்கிறது. ஆகட்டும். சரி, நட. அம்மா, அம்மா,
ஒரு பெண் ராஜகுமாரி போல இருக்கிறாள். ஒரு மனிதனை கத்தியால் போட்டு கொன்றாளாம். விசாரணைக்காக மகாராஜாவிடம் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவளையும் அவளிடமிருந்த கட்ட குதிரையையும். என்னது அது? என்னவோ ஒரு கட்ட குதிரை மாதிரி இருக்குமா? நியாயம்! எங்கள் ராஜ்யத்தில் அத்தி செய்தவருக்கு மரண தண்டனையே. மானஹானியை விட மரண தண்டனை மேலல்லவா மகாராஜா? அடி கொலைகாரியே, என் நாதன் உனக்கு செய்த அபகாரம் என்னடி? எதற்கு இந்த கோரத்தை செய்து விட்டார்? மனுஷியா ராட்சசியா? அம்மா, என்ன இது? சாந்தமாய் பேசி தாயே. சொல்லா என்ன, குதிரை உனக்கு எப்படி வந்தது? இது என் பர்த்தாவினது. உன் பர்த்தாவா? அவர் பெயர் விக்ரம சேனாதிபதி. விக்ரம சேனாதிபதியா? அவர் எங்க இருக்கிறார்? என்னமோ எங்க இருக்கிறாரோ? நீ கொண்டது யாரே? எவனோ துன்மார்க்கன். அவர் இல்லாத போது என்னை கீழ் குதிரையோடு. சகோதரி, தெரியாது சொன்ன வார்த்தைகளில் சமி. விக்ரமன் எனக்கும் நாதனே. அவரை நீ ஏதோ செய்து கீழ் குதிரையை திருடி வந்தாய் என்று நினைத்திருந்தி. வா சகோதரி. எனக்கு என்னவோ திகிலா இருக்கிறது சுந்தரி. என் தலைநோவால் நான் பாதிப்பட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு திகிலேன்னு என்னை வேதிப்பதற்கு இல்லாவிட்டால் இவ்வாறு செய்து என்னை கதியாக்கினீர்கள். அப்பா, இத்தகையோன் அத்தகையோன் என்று அந்த திக்கில்லாதவனை அனுப்பினேன். எங்கு சித்தானோ என்னவோ. அப்பா பேசாது சுந்தரி. அம்மா, இந்நாள் ஆயிற்று. மருந்தில்லை, மண்ணும் இல்லை. என்னாலோ ஆயிற்று. பாவம், ஏதாவது பிரமாதம் இருந்திருக்குமோ என்னமோ. அப்பா, குமாரன் பிறந்த போல் வச்சு நிற்கிறீரே. நிறுத்துங்கள் இந்த போல் எழுக. என்னிடம் வேண்டாம். நாதன் ஜாடை ஏதும் காணாதிருக்கிறது. சுகுணா, நீ கொஞ்சம் சாகசம் செய்வாயா? என்ன சாகசம் அக்கா? நாம் இருவரும் கீழ் குதிரை மேல் புறப்பட்டு அவரை தேடி கலந்து கொள்வோம். அதை விடவா அக்கா? இங்கு இறங்கினோம். அவர் இப்படி போனார். நீ பக்கம் இருந்து திருட வருவது போல் சுந்தடி ஆயிட்டு. ஜோசியம் இன்னைக்கு நல்ல பலிக்கும். என்ன பலிக்குமோ என்னமோ. இந்த ஜோசியத்திற்கு என்னடா சொல்லாவிட்டா மாத்திரம் பலிக்கிறது பலிக்கல? ஏதோ இது ஒரு வெறும் நம்பிக்கை. எல்லாரையும் அப்படி அடிச்சு தள்ளலாமாடா? ஜோசியம் சொன்னது கல் மேல் எழுத்து. அத்தனை கல் எழுத்தானா நம்ம கைக்கு எப்படி கிடைச்சாண்டா? தப்பி போகாம எல்லோருக்கும் சொல்லுவானா? ஒழியா அவனுக்கும் அவன் சொல்லிக் கொள்ளவில்லையா? அது ஏதோ சாபமா? சூரிய அஸ்தமனமாகிறது அக்கா. இனி புறப்படுவோம். டேய் டேய், பார்த்தாயா? எவரோ பெரியவங்க போல் இருக்கு. திருடர் போல் இருக்கிறார்கள். அதேப்படாதே அக்கா. குழந்தைகளே, தகராறு ஏதும் இல்லாமல் உங்களிடம் இருக்கும் நகை நெட்டுகளை அங்கே வையுங்கள். நடக்கட்டும். எம்மிடம் தரம் எதுவும் இல்லை. பிரயாணத்தில் உள்ளோம். இவற்றோடு திருப்தி அடையுங்கள். அத்தந்த தலப்பாகையில் குடிக்கு தலப்பாகையில் ஜில்லிலும் என்கிறது. அற்றவையோ அவற்றை கூட கொடுக்க எமக்கேதும் தடையில்லை. ஆனால் எமக்கு வேற துணி இல்லை. அதென்ன பேச்சு? எங்க பழைய துணி ரெண்டு தராது போவோமா? இந்த துணியை கட்டிக்கொள்ளும். இந்த துணிகளை கழித்து இப்படி போடுங்கள். நாங்கள் என்ன பெண்களா?
என்ன அந்த நிர்பந்தம்? வேலாது முடியாது போகுது என்னையா? பெரிய ஆம்பளைங்க மாதிரி பேசினாங்களே. சரி, உன் சங்கதி என்ன? நானும் அதே. டேய் கேட்டாயா, நமக்கு யாராவது பொம்பளை கிடைச்ச போது நாம ஏதும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நாயகன் ஆன. இந்த பெண்களை யாரும் தொடக்கூடாது, பரிகாசமும் பண்ணக்கூடாது. ஏறியே வருகிறோம். இந்த கட்ட குதிரை மீரா, அந்த குதிரை என்ன மாயம் இருக்கோ, எடுத்து வாங்கடா. வருகிறேன். யார் நீ? உன் பெயர் தானே நளினி அம்மா? ஆமா. உனக்கா ஒரு அம்மாள் வந்திருக்கிறாள். ஐயோ தாயே, நீங்களா? பாருங்கள் நளினி. கண்கள் இல்லை, சேனாதிபதியை காண்பதற்கு வந்தாளாம். அந்த தாசி முண்டை நளினி இல்லை, அவள் வீட்டில் இருக்கிறாள். மகாராணி சாகவில்லையா இன்னும்? இந்த தலையாரிகள் பேச்சா அபாண்டம். கண்ணை பறித்து செய்து நிஜம். ஆனால் விக்ரமசிங்கன் அவள் குமாரனா இருப்பானா? வயசை மதித்து பார்த்தால் அவ்வாறே தெரிகிறது. அம்மா, இனி நம் ரகசியம் வெளிப்படாமல் தப்பாது. தாயும் குமாரனும் சேர்ந்து விட்டால் தலைக்கீடாகாமல் தப்பாது. இனி உன் உத்தேசங்களை நிறுத்தி. கேகினி, தட்சணம் போய் நளினி வீட்டில் உள்ள குருடியை பிடித்து சிறைச்சாலையில் போடும்படி மந்திரிக்கு சொல்லு. மகாராஜாவிடம் சொல்ல தேவையில்லையா? மகாராஜா யாரடி? நானே மகாராஜா. போ சொல்லு. என்ன நகரே? அந்நாளில் தவறிய சாவு இந்நாளில் தவறாது. என்னது என கொடுத்துருங்க.
என்னடா ஒரு அல்லல் ஏதுமில்லை குருநாதா, எங்கிருந்தோ ஒரு எலி வந்தது, பிடிக்க போனா ஒரு பொந்தில் நுழைஞ்சிட்டது. அழுதா போல இருக்கும் சமாதானம், எலி பொந்தில் நுழையாம மூக்கு சந்திலையாமலையும். விளங்கிட்ட மகாராஜா, நீர் கொல்வதற்கு உத்தரவு செய்த அந்த காவிக்கு உயிருடனே இருக்கிறாள். இன்னும் ஜந்த சம்ஹாரம் செய்து கொண்டே இருக்கிறாள். கண்களை அடாளமாக கொண்டு தந்த தலையாரிகள், வஞ்சகர்கள், மோசக்காரர் என்று ருஜுவாயிற்று. இம்மந்திரிகள், இவ்வுத்தியோகஸ்தர்கள் எல்லோரும் நிதத்தை மறைத்து பேசும் ராஜ துரோகிகள் என்பது ருஜுவாயிற்று. நம் பரிபாலனம் குருட்டு பரிபாலனம் என்ற பேச்சு ஸ்பஷ்டமாயிற்று. இதை விட அவமானகரமான விஷயம் மற்றொன்று உண்டா? போது மகாராஜா, உன் குருட்டு ராஜ நீயே பார்த்துக்கொள். நான் போகிறேன், வாடி கேக்கினி. சுந்தரி, 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 அந்த பேச்சை மாத்திரம் சொல்லாதே. என்ன என்ன செய்ய வேணுமோ சொல்லு. என்ன சொல்லி என்ன பயன் மகாராஜா? சமயங்கள், என்னை போக விடுங்கள். அவசரப்படாதே சுந்தரி, சொல்லு, நீயே நியாயம் சொல்லு. வேண்டாம் மகாராஜா, வேண்டாம், நீ செய்ய மாட்டீர், என்னை மன்னியுங்கள். அவளையே பட்டத்துராணியாக செய்து உங்க பரிபாலனத்தை நீரே சாதியுங்கள். நடுவிலே வந்த நான் நடுவிலேயே அந்தர்தானமாகிறேன். வேண்டாம் வேண்டாம், என் பேச்சை நம்பு, உன் வார்த்தை துளி தவறி சொல்லு. சரி, சொல்லுகிறேன் கேளுங்கள். இவள் ஹத்தி செய்தவள், ஜந்து காதகி, நரரூபமாயிருந்த ராட்சசி என்று அன்றே ருஜுவாயிற்று. ராஜ உத்தியோகஸ்தர் மோசத்தால் இவள் இன்னும் சஜீவமாகவே இருக்கிறாள். அதனால்தான் இப்போதும் நமது குதிரைகள் யானைகள் மாயமாய் போகின்றன. பாபம்ம விக்ரமசேனாதிபதியை கூட இவளே ஏதோ செய்திருப்பாள். அத்தகையவள் இன்று நம் அதிர்ஷ்டவசத்தால் நமக்கு கிடைத்தாள். இவளை தப்பித்து போவதற்கு வழி இல்லாமல் இவளுக்கு பிரஜைகள் சமஷ்டியில் தூக்க சிகிச்சை விதிக்க வேண்டும். சுந்தரி, வேண்டாம் வேண்டாம், என் பேச்சுக்கு நடந்த ஜிந்து ஹிம்சை நடந்து கொண்டே இருக்கிறது, நேர்ந்த அபாவதம் நேர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் கர்மானுரூபமாக நடவாமல் தப்பாதல்லவா? இன்னும் இந்த ஸ்திரீகத்தை நமக்கு எதற்கு? மனுஷியோ ராட்சசியோ பூதமோ ஏதானால் என்ன, அவள் கர்மாவை அவள் அனுபவியாமல் தப்பாதல்லவா? சுந்தரி, 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 வேண்டாம், இந்த சிக்ஷை பார்க்க இயலே. இதெல்லாம் வயோதிக லட்சணம். புத்தி பாடம் குறைந்ததற்கு ருஜு, நியாயம் செய்வதற்கு தயங்கிய பயங்குழி ராஜனாவானா? சுயஜனங்கள் என்ற பட்சபாதத்தோடு பாலிப்பவன் ராஜ்யத்திற்கு அருகனாவானா? போதும் சுந்தரி, சுந்தரி, நில்லு. நிஜமாக என் மீது பிரேமை இருந்தால் அந்த ஜந்து கொலைக்காரியை பிரஜா சமஷ்டியில் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என சிக்ஷை விதிங்கள். சரி கேகினி, மந்திரியை வர சொல். மகாராஜா, கோபமா? என்னை என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள். பிரஜைகள் க்ஷேமத்திற்கும் முக்கியமாக உங்கள் க்ஷேமத்திற்கும் நான் இத்தனை கடூரமாக பேசி நேர்ந்தது. இல்லாவிட்டால் எனக்கு என்ன பகை? துர்மார்களுக்கு தயை காட்டல் துரோகத்திற்கு சமானம் என்பர். இவள் மாயையால் உமக்கு ஏதேனும் அபாயம் இருந்தால் என் கதி என்னவாகும்? அவளே ராட்சசியானால் அத்தலையாரிகளை விழுங்கி விடாமல் கண்களை பறிக்க விடுவாளா?
மறுபடியும் வந்து தன்னை தூக்கிலிடு என்று சிக்குவாளா? ஆனால் இதற்கு இப்போது என்ன என்கிறாய்? இது வந்து அந்நியாயம் என்கிறேன். ராணி ராட்சசி அல்லவே அல்ல. அத்தாயை ராட்சசி என்கிறவர்களும் ராட்சசி என்று நம்புகிறவர்களும் ராட்சசிகளாக வேண்டும். ஆனால் இப்போது என்ன என்கிறாய்? நான் மகாராஜாவிடம் போய் சொல்லுகிறேன். ஏய், இங்க பாரு. ஆனால் நாங்கள் ராட்சசிகளா? என்னவோ, ஏன் இருக்கக்கூடாது? அப்பா, என்ன இந்த முரட்ட சரசம்? மறுபடியும் ஏன் வந்தாய்? ஏன் புத்தி வந்ததா? இப்பொழுதாவது செய்வாயா? செய்ய, என்னாலும் செய்ய. நீ ராட்சசி, ராட்சசி. உன் பேச்சை கேட்பதை விட எந்த நரகபாலன அனுபவிப்பேன்? வேண்டாமடா. என்னை பயமுறுத்துவதே, நான் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டேன். செய், உன் இஷ்டம் வந்தபடி செய். விஜயனியாது ராஜகுமாரா, இப்போதாவது என் பேச்சை கேள். என் மந்திர சக்தியால் உமறுக்கிகளை எல்லாம் தீர்த்தேன். என் சரீரத்தை தகிக்க செய்கின்ற இந்த தாகத்தை குளிரச்சே உன் கை தாமரைகளால் என்னை அணைத்து உன் சரணதாசியாக சேர்த்துக்கொள். தூரமா போ. நீ என்ன என்ன செய்தாலும் சரி, உன் கொடுக்கு எப்போதும் தீரேன். தீராய்? தீரேன். தீராய்? தீரேன். ராட்சசி, ராட்சசி. பிரேம தத்துவம் தெரியாத சந்நியாசிகள். ராஜகுமாரா, வந்தாயா? என்னாளில் இருந்தோ உன்னை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறேன். எனக்காகவா? என்னை நீ அறியாயே? உன்னை என்றால் உன்னை என்றல்ல, உன் போன்ற சூராதி சூரனை, சுந்தர புருஷனை எப்போது வருவாரோவென என்னாலோ தவம் செய்கிறேன். இன்று என் அதிர்ஷ்டம் பொருந்தி நீ வந்தாய். இன்னும் ஆலோசனை எதற்கு? வா ராஜகுமாரா. அப்பா, என் சரீரத்தை மனதை தகித்து போடும் இந்த தாபத்தை குளிரச்சே ராஜகுமாரா, வா வா.
ஒரு தரம் என்னை அணைத்துக்கொள். என் ஜீவியம் முழுதும் உன்னை மறவே. அனுகிரகம் செய், கோபப்படாதே. வா வா. ஆத்திரம் எதற்கு? புருஷர்கள் நாங்கள் கூற வேண்டியது நீயே கூறும் போது? இந்த பெரியவர் தீவிர ராஜகுமாரர்களுக்கு ஏது? எவ்வளவு உபயோகமற்றவர்கள் அவர்கள் கண்களுக்கு. நான் அழகா இல்லையா? எவன் சொன்னது? பத்மம் போன்ற அந்த முகம், வண்டிரகு போன்ற முன்மையில் என் முகம் அழகா இல்ல? பவள கொடி போன்ற கைவிரல்கள், எந்த அப்சரன்ஸ் உனக்கு சரியாவாள்? சுந்தராக்காரா, என்னாளுக்கு கேட்டேன் இத்தகைய பேச்சுக்களை. இன்னும் சந்தேகம் எதற்கு? வா, என்னை ஒரு தரம் ஆலிங்கனம் செய்து கொள். என் ஹிருதய தாபத்தை குளிரச்சே. வா வா. தன்யலானே, ஹா தன்யலானே, ஹாஹா தன்யலானே. சசிகாகிரகேஸ்வரா, என் தண்டம், என் மந்திர தண்டம், என் ஜீவியத்தின் சர்வமும். ராஜகுமாரா, உன் மூலம் என் சாபம் விமோசனமாயிற்று. தன்யலானே. நீ யார்? நான் சுனந்தே, அப்சரஸ். மகேந்திரன் சாபத்தினால் மந்திரக்காரியாகி விகாரத்தோடு மனித ஹிம்சை வெகுவாக செய்தேன். அந்நரகத்திலிருந்து என்னை மீட்ட மகாத்மா நீ. உன் கடன் எப்படி தீர்ப்பேனோ தெரியவில்லை. அந்த அபிப்பிராயம் இருந்தால் சுனந்தா, எனக்கு ஒரு மகோபகாரம் செய்ய அவகாசம் இருக்கிறது. அதை விட வேண்டியது வேற என்ன உண்டு? அதேதோ துரிதமாக சொல். என்னென்று சொல்வேன்? என் ஜீவியம் எல்லாம் துக்கமயமாய்விட்டது. தாய் கோரப்பவாதத்திற்கு ஆளாய் கண்கள் இழந்தாள். அவளுக்காக கொணந்த ஔஷத பெட்டி எங்கிருக்கோ என்னாயிற்றோ தெரியாது. என் கீழ் குதிரை எங்கிருக்கும், பாரி எங்கிருக்கிறாளோ எதுவும் தெரியாமல் இருக்கிறது. ஊழிக்கும் கூட அவகாசம் இல்லை. சுனந்தா, நீ தேவதாஸ்திரி, உனக்கு அசாத்தியம் என்றுண்டா? இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிப்பாயோ உனதே பாரம். விசினியாதே, இப்பொழுது எவர் எங்கிருக்கிறாரோ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உனக்கு யாரை பார்க்க வேண்டும் என்றதுக்கு? என் கீழ் இல்லை, என் தாயார். மனதிலே சங்கல்பித்துக் கொண்டு இதிலே பார். தாய், அம்மா, மகாராஜாவின் உத்தரவாயிற்று. மகாராஜாவுக்கு இப்பொழுதாவது என் மேல் தயை வந்தது. பரமேஸ்வரா, ஐயா, போவோம். என்ன பெண்களே, என்ன சொல்லுகிறீர்கள்? குதிரையை எரிக்க சொல்லுகிறீரா? களம் தளர்ந்திருக்கிறான்ங்கிறீரா? ஏன் சொல்லி சொல்ல மாட்டேன்? டேய், போடுங்கடா நெருப்புல குதிரையை. இன்னொரு தரம் சொல்லுகிறேன், குதிரையை எரிக்க வேண்டாம். என் பேச்சை கேள். ஆமா, என் பேச்சை கேள், அப்புறம் விசனிப்பாள். திருக்கு ஜோசியனே, போடுங்கடா நெருப்புல குதிரைய. எவர் எங்கிருக்கிறாரோ தெரிந்ததல்லவா? இப்போ இது என்ன சொல்லுகிறார்? ஏதும் இல்லை சுனந்தா. என் கீழ் குதிரை மீது என்னை அனுப்பி என்றால் அதே பாக்கியம். அதற்கு ஏதாவது மார்க்கம் உண்டா? மகாசேயா, இதோ இந்த மோதிரத்தை தரித்து அந்த கீழ் குதிரை மீது இருக்க வேண்டும் என சங்கல்பித்துக் கொள். எனக்கு மகோபகாரம் செய்தாய் சுனந்தா, உன் உதவி என்றும் மறவேன்.
வருகிறேன். கிடைத்தது சமயம், சீக்கிர புத்தி பராயந்தே. அக்கா நீ இங்கே இரு, நான் போய் பெட்டி கொண்டு வருகிறேன். பிரதிவாதி பிரபாவதி தேவி, நீ பட்ட மகிழ்ச்சி போல கபடோபாயங்களுடன் பிரவர்த்தித்து ஜந்துகத்தி செய்பவளாய் அநேக ராட்சசி கிருத்தியங்கள் செய்தாய் என நிர்ணயமாயிருக்கிறது. ஆகையால் உன்னை பிரஜா சமஷ்டியில் தூக்கிலிட வேண்டும் என பிரபு ஆணையிட்டிருக்கிறார். அவ்வாணையை நிறைவேற்ற வேண்டியதாகிறது. கடைசி தடவை கோரிக்கையாக பிரபுவுக்கு நீ விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டியது ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொள்ளலாம். ஐயா, நான் கழுமரத்தடிக்க நான் வந்தேன். மகாராஜா அவர்கள் இருக்கிறார்களா? மகாராஜா அவர்கள், தேவி அவர்கள், ராஜ உத்தியோகஸ்தர்கள், பிரஜைகள் எல்லோரும் இருக்கிறார்கள். சொல்ல வேண்டியது எதுவும் இல்லையா? இனி நான் சொல்லிக் கொள்ள வேண்டியது என்ன இருக்கும்? மகாராஜா அவர்கள் தர்மஸ்வரூபி, நியாயமூர்த்தி. அத்தகையோருக்கு நான் தோஷியாய் தெரிவது என் பூர்வ ஜென்ம பாபமே அன்றி வேறென்றல்ல. இதற்கு ஒருவரையும் சொல்ல தேவையில்லை. நிஜம் நாளடைவில் தான் தெரியும். எப்போதும் என் சரீரம், என் பிராணன், என் ஆத்மா எல்லாம் ஸ்ரீ மகாராஜா அவர்கள் ஆதீனமே. அவர் ஆணையின் வழி, அவர் கையாலேயே என்னுடைய பிராணன் போவதை விட நான் கோரக்கூடியது என்ன உண்டு? நிஜமாக நான் தன்யலானவள். ராஜா ஆணை தடங்களின்றி நிறைவேற்றப்பட வேண்டியது. என்ன இது, தூக்குமேடியா உபன்யாச ஸ்தலமா? அத்தனை செய்து கோரங்கள் சாதித்த இவள் இன்னமும் பேச மாட்டாளா? ஆகட்டும். நாதா வருகிறேன், சோதரி வருகிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தப்புக்களை எல்லாம் க்ஷமிக்கும்படி என் பிரார்த்தனை. நடக்கட்டும். ஐயா குழந்தை, உன்னை பார்க்க இயலாது போயிற்று.
நீ கோரின மருந்து கொண்டு வந்தேன் மகாராஜா, சமயங்கள் ஒரு க்ஷணம். இல்லையா ராட்சசி, இந்த கபட வேஷங்களோடு ஜந்தி ஹிம்சை செய்த இந்த சமஸ்தானத்தை பாழாக்கியவள் என் சிறிய தாயான இந்த புவன சுந்தரி என்று மற்றொருவர் அல்ல. ஆச்சரியமே, குதிரைகளை யானைகளை விழுங்கி போதும். என் தாயின் கண்களை பறித்து போது இல்லையே இந்த பாதை. என் அக்காவிடம் என்னை அனுப்பி சம்ஹரிக்க பார்த்தாயே. கண் இல்லாதவளான என் அம்மையை தூக்கிலிட முயன்றாயே. பிரபாவதி தேவிக்கு, விக்ரம யுவராஜாவுக்கு சமிக்குது. குழந்தாய் விக்ரமா, என் வம்சத்தையும் என் ராஜ்யத்தையும் காப்பாற்றின மந்திரி, நம் சிரஞ்சீவிக்கு பட்டாபிஷேக பிரகடனம் செய். சித்தம். Thank you.
ஆயுஷ்யேவேந்த்ரியே ப்ரதிதிஷ்டதி.